இது நான் ரெண்டு மூணு நாளாக இது ஒரு பெரிய ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன் அண்ணா, இதை ஒரு பெரிய ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் 17 நாட்கள், கிட்டத்தட்ட 17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலீட்டுக்காக போனார். ஆனால் அந்த முதலீடுகள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதை திசை திருப்புவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே, திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஒரு டிராமாவை அரங்கேறுங்கள், இந்த ஒரு மது விளக்கை நீங்கள் கையில் எடுத்து ஒரு டிராமா பண்ணுங்கள் அப்படின்ட்டு, இந்த காத்திங்கன்னா இந்த நாலு நாள் பூரா மீடியாவும் இப்போ நீங்கள் கூட தொடர்ந்து 3 நாட்கள் இதையே தான் கேள்வியாக கேட்குறீங்க. அப்போது ஒரு விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம், தோல்வியுற்ற அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக இது இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த ஒரு டிராமாவாகத்தான் இந்த டிராமாவை பொதுமக்கள் பார்க்குறாங்க.